ஹாய், வணக்கம். திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் அன்அகாடமி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் கரண்ட் அஃபேர் எவ்ரிடே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி மார்னிங் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி 10th கரண்ட் அஃபேர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்அகாடமியில் வந்து நீங்கள் இன்றைக்கி பிப்ரவரி 10th பிப்ரவரி 15th வரைக்கும் நீங்கள் எந்த ப்ளஸ் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு 20% ஆஃபர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளாட் ஆஃபர் கரெக்டாக. ஸோ இது வந்து 20% அப்படிங்க ஃப்ளாட் ஆஃபர். ஸோ அதே நேரத்தில் இந்த 20% சேர்த்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அப் டு 2 மந்த் வந்து ஃப்ரீயாகவே எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது 6 மந்த் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து அப் டு நீங்கள் 8 மந்த் வரைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில் வந்து நான் என்னென்ன வேறு பேச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நியூஸ் உள்ள போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காகன்யான் திட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இந்த காகன்யான் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் கரெக்டாக. ஸோ இந்தியாவிலேருந்து இந்தியா சார்பாக செய்யப்படுகிற விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் வந்து இந்த காகன்யான் திட்டம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிகர்சல் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகன்யான் திட்டத்தின்படி, ஸோ காகன்யான் ஸ்கீம் என்ன அப்படின்னா மெயினாக ஸோ விண்வெளிக்கு ஒரு 3 மனிதர்களை அனுப்பி, ஸோ அங்கே ஒரு 3 to 4 days வந்து விண்வெளியில் இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் அந்த அங்கேருந்து டைரெக்டாக கடலில் குதித்து கடல்லேருந்து நம்ம காப்பாற்றுற மாதிரி இது அமைச்சிருக்காங்க கரெக்டாக, புரியுதுங்களா. ஸோ விண்வெளியில் போகிறாங்க. ஸோ விண்வெளியிலேருந்து திரும்பி பூமிக்கு வரும்போது பூமியிலேருந்து டைரெக்டாக கடலில் இறங்கி கடல்லேருந்து நமக்கு அதை கோஸ்ட் கார்டு மூலமாக அவங்கள காப்பாற்றுறது தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்டிங் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விண்வெளிக்கு யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்காக ரஷ்யாவில் தனிப்பட்ட முறையில் பயிற்சியெல்லாம் ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா, லாஸ்ட் 1 இயராகவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து முடிகிற தருவாயில் இருந்ததுனால இப்போ வந்து இப்போ அடுத்த கட்ட பேச வந்து என்னன்னா இப்போ சப்போஸ் எல்லாமே முடிஞ்சு கடலில் விழுந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிகர்சல் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் சரிங்களா. பாருங்கள், விண்ணுக்கு வீரர்களை அனுப்பும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் இப்போ ஓவராலாக நான் என்னென்னு சொல்லிடுறேன் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ அதே நேரத்தில் விண்ணுக்கு வீரர்களை அனுப்பும் காகன்யான் திட்டப் பணிகளை இஸ்ரோ தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது கண்டிப்பாக. ஸோ அதே நேரத்தில் இதில் கேப்சூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்சூல் அப்படிங்கிறது என்னது, மனிதர்கள் தங்குறதுக்கு ஒரு சின்ன குடிசை மாதிரி கரெக்டாக, குடிசை அப்படிங்கிறது கிடையாது ஒரு சொல்ல ஒரு சின்ன வீடு மாதிரி ஓகேவா. கேப்சூல் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் கேப்சூல் இங்கே எங்கே பார்த்துருப்பீங்க, நீங்கள் இந்த பட்டு புழுவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேப்சூலுக்குள்ள அது வாழும், அதுக்கப்புறம் அந்த கூட்டை விட்டு வெளியில் வரும். ஸோ அதே மாதிரி அந்த எத்தனை பேர் போகிறாங்களோ அத்தனை பேருக்கான தங்குறதுக்கான அந்த வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு பேர் தான் கேப்சூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்சூல் வகை விண்கலத்தில் 3 விண்வெளி வீரர்கள் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்படுவார் கரெக்டாக. ஸோ 3 பேர் வந்து ராக்கெட் மூலமாக நீங்கள் விண்ணுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இது வந்து ரவுண்ட் ஆகிக்கிட்டே வரும் கரெக்ட், ரவுண்ட் அடிச்சுட்டே வரும். சுற்றுவட்ட பாதையில் 3 நாட்கள் சுற்றிய பின்பு விண்வெளி வீரர்களுடன் பூமியை திரும்பி கடலில் விழும்படி வடிவமைக்கப்பட்டு உள்ளது கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக இது 3 நாள் ரவுண்ட் அடிக்குமா, 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 3 நாள் வந்து 3 பேரோட சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுக்கடுத்து கடலில் விழுகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்களா கரெக்டாக. கடலில் விழுந்த பின்பு அந்த விண்கல கேப்சூலை கடற்படையினர் மீது அதிலிருந்து விண்வெளி வீரர்களை வெளியேற செய்வார் கரெக்டாக. கேப்சூல் வந்து மேலே போய் 3 நாள் ரவுண்ட் அடிச்சினதுக்கப்புறம் அதில் என்னென்ன பண்ணணுமோ பண்ணதுக்கப்புறம் கடலில் விழுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதற்கான பரிசோதனை இஸ்ரோவும் கடற்படையும் கடந்த செவ்வாய்க்கிழமை ஈடுபட்டன கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இது எங்கே ரிகர்சல் பார்த்துருக்காங்கன்னா கேரளாவில் கொச்சியில் இது வந்து இந்த கேப்சூலை வந்து ரிகர்சல் பார்த்துருக்காங்க கரெக்டாக. கேரளாவின் கொச்சியில் விண்கல கேப்சூலை தண்ணீரில் இருந்து மீட்கும் பரிசோதனை மையம் அமைக்கப்பட்டுள்ளது கரெக்டாக. கொச்சியில் ரிகர்சல் பார்த்துக்காங்க, அங்கே தான் இந்த பரிசோதனை மையமும் அமைக்கப்பட்டுள்ளதான். விண்கலம் மாதிரியை மீட்கும் முயற்சிகள் பல கட்டங்களாக மேற்கொள்ளப்படுகின்றன கரெக்டாக. இந்த பரிசோதனை இஸ்ரோவும் கடற்படையும் கோஸ்ட் கார்டும் சேர்ந்து செய்கிறாங்களா. விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக மீட்பது தான் காங்கனியான் திட்டத்தில் இறுதியான நடவடிக்கை கரெக்டாக கண்டிப்பாக. ஸோ 3 பேர் விண்வெளிக்கு போயிருக்காங்க அப்படின்னா திரும்பியும் அவங்கள வந்து நம்ம உயிரோட மீட்கணும் கரெக்டாக. ஸோ அதுதான் மெயினாக இது. நம்ம சின்ன வயசுலாம் கல்பனா சாவ்லா அப்படிங்கிற வீராங்கனை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ ஒரு கிட்டத்தட்ட எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசில் படித்தது ஒரு 9 செகண்டில் கரெக்டாக, ஒரு 9 செகண்டில் பூமியில் வரதுக்கு முன்னாடியே அது ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கல்பனா சாவ்லா சாகத்தின் பதிலாக நம்ம சின்ன வயசில் எஸ்ஐயில் படிச்சிருப்போம் கரெக்டாக. ஸோ சின்ன வயசில் சாரி
டென்த்து புக்லேயோ சம்திங் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயோ படிச்சிருப்போம். சரி ஓகே, அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம உயிரோட மீட்க்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. காங்கனியன் திட்டம் ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் ஓகே. ஸோ தமிழ் இந்தியாவை விட தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆல் ஓவர் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட இந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கிறத பங்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது, ஆண்கள் வந்து அதிகமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல் ஓவர் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரெக்டாக, ஸோ இன்ஜினியரிங் அண்டு மெடிசின் ஓகே. ஸோ அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஓகேவா மேத்தமெட்டிக்ஸ் இந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு யூஎன்லேருந்து ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டேட்டாவும் சேர்த்து இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிர்வோரின் சதவீதம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களோட ஸ்டேட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 51.4% கரெக்டாக. அதாவது டுவெல்த்து வந்து ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் 52 பேர் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறாங்களா 51.4% கரெக்டாக. இது நேஷ்னல் ஆவரேஜ் ஹையர் எஜுகேஷன் பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27.1 தானாம கரெக்டாக. கிட்டத்தட்ட நம்ம அவங்க நேஷ்னல் ஆவரேஜை விட 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. 2 மடங்கு அதிகம் என்கிறது தேசிய உயர்கல்வி கணக்கெடுப்பு கரெக்டாக. ஹையர் எஜுகேஷன் பாலிசியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2019-2028. அப்படி நம் மாநிலத்தில் ஆண்களை பெண்கள் 1% முந்தியிருக்கிறார்கள் என்பது இன்னொரு பெருமிதம் கரெக்டாக. ஆண்களை பெண்கள் 1% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் கரெக்டாக. பெண்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹையர் எஜுகேஷன். ஆனால் இந்த ஹையர் எஜுகேஷனில் பெண்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் ஆண்களை விட 1% இவங்க வந்து அதிகமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கலை ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸு அண்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்ட். அதாவது சயின்ஸு அதாவது இது ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஆனால் இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஓகே. ஸோ அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் இதுதான் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அட்மிஷன் தான் இருக்குது லேடி பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இங்கே வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நோபல் ப்ரைஸ் வாங்குகிற ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெம் அப்படிங்கிற பீரியடில் பாருங்கள் இயற்பியல் வேதியியல் மருத்துவம் ஆகியத்திலும் நோபல் பரிசு வந்து ஆண்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 இருக்கான். ஆனால் பெண்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கு 30 தான் இருக்கான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி உலகளவில் 14% பெண்களை தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனங்களில் இடம்பெற்றிருக்கிறார் கரெக்டாக. டெக்னாலஜி ரிலேட்டடாக ரிசர்ச்சில் வந்து 14% ஆஃப் த பீப்புள் உமன் பீப்புள் மட்டும்தான் வேர்ல்டு லெவலில் இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்களாம் கரெக்டாக. இந்த சூழலிலும் இந்தியாவில் ஸ்டெம் படிப்புகளில் 43% பெண்கள் சேர்கிறார்கள் என்பது ஆறுதல் அளிக்கிறது கரெக்டாக. வேர்ல்டு லெவல்லே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் படிப்பில் வந்து 14% ஆஃப் த உமன் மட்டும்தான் ஜாயின் பண்ணிட்டாங்களாம். பட் இந்தியா லெவலில் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே 43% ஆஃப் த உமன் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக. இது நிறையா டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம அந்தோனியோ குட்ரஸ் அதாவது நம்ம யூஎன் செக்ரட்டரி ஜென்ரல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டெம் துறைகளின் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்காக கரெக்டாக ஆண்டுதான் February 11, 2011 பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச அறிவியல் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது கரெக்டாக. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த சயின்ஸ் ஃபார் உமன் அண்டு சில்ட்ரன்ஸ் கரெக்டாக. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த சயின்ஸ் ஃபார் உமன் அண்டு கேர்ள் சைல்டு ஓகேவா. ஸோ என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 11 வந்து கொண்டாடுறாங்களாம் ஓகேவா. ஸோ நீடித்த வளர்ச்சியை நோக்கி பெண்களை முன்னேற்றுவதை இந்த ஆண்டுக்கான அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஓகே. ஸோ நீடித்த வளர்ச்சியை நோக்கி பெண்களை முன்னேற்றுவதை இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக ஐநா அறிவித்துள்ளது கரெக்டாக. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் அப்படிங்கிறதான் இந்த இயற்கான கோலாக வந்து செட் பண்ணியிருக்காங்களா கரெக்டாக. கருப்பொருளாக வந்து ஐநா அறிவித்துள்ளது. வகுப்பறைகள் ஆய்வகங்கள் முடிவெடுக்கும் அதிகாரம் போன்ற அதிகாரம் பெற்ற குழுக்கள் போன்றவற்றில் பெண் அறிவியலாளர்களை அமர்த்துவதன் மூலம் இதுவரை பயன்படுத்தப்படாத உலகின் பெரும் அறிவை வெளிக்கொண்டு வரலாம் என கூறியிருக்காங்க ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் ஓகேவா. ஸோ எல்லா இடத்துலையுமே பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இன்னும் இப்போ உலகம் இருக்கிறத விட இன்னும் அதிகமான ரீச் வந்து சாரி வளர்ச்சி வந்து உலகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா பொதுச் செயலாளர் வந்து சொல்லியிருக்காராம் சரிங்களா ஓகே.
ஸோ அடுத்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து மாநில கல்விக் கொள்கை வந்து தாக்கல் பண்ண போகலை. இது வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில் எப்படி நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி வந்து மேக் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டிலேருந்து ஒரு மெம்பர் வந்து நாங்கள் வடிவமைச்சிக்கிட்டு இருக்க இந்த இது எஜுகேஷன் பாலிசி, தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி அப்படிங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதை மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது யாரோட தலைமையில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் 13 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கரெக்டாக இந்த ரிப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஏப்ரலில் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்க. அதில் ஒரு உறுப்பினராக இருக்கிற முன்னாள் துணைவேந்தர், கரெக்டாக இதுக்கு முன்னாடி இருந்தால் வைஸ் சான்சலர் இருந்தார் ஜவஹர் நேசன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மாணவர்கள் சிந்திக்கும் வகையில் அறிவுத்திறன் உள்ளவர்களாக வருவதற்கு ஏற்ற கல்விக் கொள்கையை உருவாக்கி வருகிறோம். கரெக்டாக, அதாவது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக திங்க் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸை திங்க் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற நாலேஜை வந்து இன்னும் ப்ராடாக யோசிக்கிறதுக்கு பசங்களை எந்தெந்தெல்லாம் தயார்படுத்த முடியுமோ அந்தந்த வகையில் நாங்கள் கல்விக் கொள்கையை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாகவே இந்த நியூஸ் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக எஸ்எஸ்எல்வி D2, ஏன்னா இது வந்து செகண்ட் டைம் வந்து நம்ம பண்ணுறாங்க இந்த February 10th. கரெக்டாக, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம், இதுக்கு முன்னாடி பிஎஸ்எல்வி படிச்சிருப்பீங்க, ஜிஎஸ்எல்வி படிச்சிருப்பீங்க, பட் இந்த எஸ்எஸ்எல்வி D2 அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக புதுசாக இன்னோவேட்டிவாக கொண்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிக்கடி இது கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே இதை பற்றி திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக. ஓகேவா, சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி புவி கண்காணிப்புக்கான EOS 07, ஓகேவா, EOS 07 உட்பட 3 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு இஸ்ரோவின் சிறிய ரக SSLV ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. கரெக்டாக February 1st லான்ச் பண்ணாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த SSLV அப்படிங்கிறது ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது அதிகமான கிட்டத்தட்ட 1700 கிலோகிராமுக்கு மேலே ஜிஎஸ்எல்வியை வந்து பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் 4000 கிலோகிராம் வரைக்கும் ஜிஎஸ்எல்வியை பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோகிராமுக்கு இடையில இருக்கல சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணதுக்காக இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. கரெக்டாக எஸ்எஸ்எல்வி D2 அப்படிங்கிறது இங்கே பாருங்க 500 கிலோகிராம் வரைக்கும் இந்த சிறிய ரக செயற்கைக்கோளை செலுத்துவதற்கு இந்த எஸ்எஸ்எல்வி பயன்படுத்துகிறாங்க. கரெக்டாக, இது பேர் என்ன அப்படின்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதான் எஸ்எஸ்எல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இந்த இது வந்து மேக் பண்ணிக்கிறாருன்னா இஸ்ரோ. ஓகேவா, ஸோ இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 டன். ஓகே, இதுக்கான காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 30 crore வந்து கம்ப்ளீட் ஆயிருமா. ஓகேவா, அதே மாதிரி இஸ்ரோ வடிவமைப்பில் எஸ்எஸ்எல்வி D2 ராக்கெட் வந்து என்னென்ன ராக்கெட்டெல்லாம் சேர்ந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா EOS 07 அப்படிங்கிற ராக்கெட்டையும் சேர்த்து, இது கூட சேர்த்து வேற நம்ம அமெரிக்காலேருந்தும் ஒரு 2-3 சேட்டலைட்டும் லான்ச் பண்ணுறாங்களா. கரெக்டாக, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணுறாங்க, விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. கரெக்டாக, அதே மாதிரி EOS 07 அப்படிங்கிற சேட்டலைட் அண்டு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புவியில் 450 கிலோமீட்டர் உயரத்தில் திட்டமிட்ட சுற்றுவட்ட பாதையில் 3 செயற்கைக்குழு நிலைநிறுத்த உள்ளது. கரெக்டாக, 450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த திட்டத்தில் முதன்மை செயற்கைக்குழான EOS 07 156 கிலோகிராம் எடை இருக்கா. கரெக்டாக, இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1 இயர். ஓகேவா, அதே மாதிரி இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தம் வந்து மானிட்டர் பண்ணுறது. ஓகே, புவி கண்காணிப்பு மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப தேவைகளுக்கான பயன்பாடு. ஓகேவா, இதோட சேர்த்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சேட்டலைட்டான ஜானஸ் அப்படிங்கிறதையும் ஸ்பேஸ் கிட்ஸ் அமைப்பின் அசாதிசாட், ஓகே, அசாதிசாட் 2 அப்படிங்கிற ரெண்டு செயற்கைக்கோளும் மொத்தம் 3 செயற்கைக்கோள் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த எஸ்எஸ்எல்வி D1 அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க, பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது வந்து ஃபெயிலியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்ப்போம். சரிங்களா, அடுத்து ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோமாஸ் பேஸ்டு ஹைட்ரஜன் பிளான்ட் டு கம் அப் அட் த மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேசில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக, இதோட முக்கியமான பர்பஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஸ்கேல் பயோமாஸ், ஓகே, உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து கந்த்வா டிஸ்ட்ரிக்டில், ஓகேவா,
பாருங்கள் கந்த்வா டிஸ்ட்ரிக்டில் வந்து மத்திய பிரதேசில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக கமர்ஷியல் பர்பஸில் உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் ஓகே. ஸோ மத்திய பிரதேஷ் கந்த்வா டிஸ்ட்ரிக்டில் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுதான் இன்றைக்கான நியூஸு. ஸோ அதே நேரத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பேன் கரெக்டாக. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த எஸ்எஸ்சியோட நியூ சேர்மனாக வந்து கிஷோர் அவர்கள் வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸாக கிஷோர் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கரெக்டாக. நியூ சேர்மன் ஆஃப் த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் இது வந்து ஹெட் குவார்ட்டர் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் டெல்லியில் இருக்குது. இன்னொன்று இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எப்போ ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 நவம்பர் 4 வந்து இது ஒரிஜினேட் ஆச்சு. இது ஒரு டைம் வந்து டிஎன்பிசியில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த நியூஸும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக நம்மளோட ஆஃபர் செஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ February 10th February 15th வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் பார்த்தீங்கன்னா 20% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு 2 மந்த் எக்ஸ்ட்ராவே ஃப்ரீயாகவே எக்ஸ்டென்ஷனும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபரோட நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கரெக்டாக. அதே நேரத்தில் நீங்கள் 6 மந்த் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு 2 மந்த் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுத்து 8 மந்த் வரைக்கும் நீங்கள் அந்த கோர்ஸஸ் எல்லாத்தையுமே அன்லிமிட்டடாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர் வந்து அப்படிங்கிற லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான் February 15 வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெஃபரல் கோடான Boopathi10Live அப்படிங்கிற ரெஃபரல் கோட கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 20% ஆஃபர் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக திலகம் அப்படிங்கிற Group 1 பேட்ச் அண்டு ரோடு இன்ஸ்பெக்டருக்கான பேட்ச் 2 பேட்சுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக. அதையுமே என்ரோல் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாஸ் பெஸ்ட் எஜுகேட்டர் தான் நம்ம அன்அகாடமியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி வேறு எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்காத அன்லிமிட்டெட் அக்சஸ் அப்படிங்கிறது நம்ம அன்அகாடமி உங்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆப்பில் நீங்கள் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள் நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ நன்றி தேங்க்யூங்க.